நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சுமாரான உயரமும் மா நிறமும் தந்தையையும் தாத்தாவையும் ஞாபகப்படுத்தும் உருவ அமைப்பையும் குழந்தையை போன்றதொரு வாய்க்குள்ளா வசீகரமிக்க சிரிப்பை தன்னகத்தை உடையவரும் மூச்சு கொட்ட வைக்கும் அப்பாவித்தனமான தோற்ற பொலிவையும் அமைதி மிக்க குரலில் பேசும் தன்மையையும் பாடல் என்று வந்துவிட்டால் உற்சாகம் கொப்பளிக்கும் வண்ணம் வெண்கல குரலில் பாடும் தன்மையை தன்னகத்தை உடையவரும் தமிழ் மொழி தாய்மொழி ஆயினும் ஹிந்தி மற்றும் இத்தாலியன் மொழி திரைப்படங்களில் தோன்றி நடிப்பால் சிறப்பித்தவரும் இயல் இசை நாடக கலைஞராகவும் பயிற்சியாளராகவும் சிறந்து விளங்கியவரும் நகைச்சுவை மாமன்னர் காளியின் ரத்தினம் அவர்களால் கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரும் எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா எம்ஜிஆர் உள்ளிட்ட அக்கால முன்னணி கலைஞர்களுடன் நாடக உலகில் இணைந்து பயணித்தவரும் வயது முதிர்ந்த நிலையில் இயக்குனர் பாலு மகேந்திராவால் திரை உலகில் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டவரும் திரை உலகின் உச்சாணி கொம்பில் அமர வைக்கப்பட்டு புகழடைந்தவரும் பிராட்காஸ்ட் ஒலிப்பதிவு நிறுவனத்தால் பாகவதர் என்ற சிறப்பு பட்டம் தரப்பட்டு கௌரவிக்கப்பட்டவரும் சம்பூர்ண மகாபாரதத்தில் கிருஷ்ணராக ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் நாரதராக பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் நடுத்தர வர்க்க மனிதரின் உணர்வுகளை நன்கு பிரதிபலித்த வீடு என்ற திரைப்படத்தில் முருகேசனாக சந்தியாராகம் என்ற திரைப்பட சொக்கலிங்கமாக சதி லீலாவதியில் அருண் எனும் ரமேஷ் அரவிந்தின் தந்தையாக என குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் தாத்தா தந்தை என மனதை ஊடுருவும் யதார்த்தமிக்க கதாபாத்திரங்களை ஏற்று நிறைவான நடிப்பை தந்து ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தனது தேர்ந்த நடிப்பிற்காக தங்க பதக்கம் உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் காலத்தின் மாற்றத்தால் தற்போது மறைந்து போனாலும் தனது புன்னகை பூத்த முகத்துடன் கலை ஆர்வலர்களின் மனதில் இன்றளவும் மறையாமல் நிலை பெற்று வாழ்ந்து வரும் திரை உலக தந்தை நட்சத்திரம் ஐயா சொக்கலிங்க பாகவதர் அவர்களை பற்றித்தான். 1907 தமிழகத்தின் கோயில் நகரமாம் கும்பகோணத்தை எடுத்த சிற்றூரில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் கும்பகோணம் ஏ சொக்கலிங்கம் எனும் இயற்பெயருடைய சொக்கலிங்க பாகவதர் ஆவார். விவசாய குடும்பத்தில் பிறந்த சொக்கலிங்கம் அவர்கள் சிறு வயதிலேயே கலையார்வத்தின் பால் பெரிதளவில் ஈர்க்கப்பட்டவராக ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தோல்பாவை கூத்துப்பாவை தெருக்கூத்து உள்ளிட்ட நாடகங்களை தவறாது கண்டுகளிப்பதும் நண்பர்கள் முன் தான் பார்த்த கலைஞர்களைப் போலவே பாடி காண்பித்து நடனமாடுவதும் என வியக்க வைத்தவராவார். தன் மகன் சொக்கலிங்கத்தை நன்கு படிக்க வைத்து பெரிய அளவில் கண்குளிர காண வேண்டும் என நினைத்த தந்தையாருக்கு மகனின் கலையார்வம் பெரிய தடை கற்களாகவே இருந்தது. எனினும் விடா முயற்சியாக மகனின் ஈடுபாட்டை குறைக்கும் பொருட்டு கும்பகோணத்தில் இயங்கி வந்த ஆரம்ப பள்ளியில் தன் மகன் சொக்கலிங்கத்தை இணைத்து விட்டார் தந்தை அவர்கள். இருப்பினும் தனியாத கலையார்வமிக்க சொக்கலிங்கம் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மையானவராக ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பித்தும் வந்தார். அது மட்டுமின்றி சதா சர்வ காலமும் எட்டுக்கட்டை உச்சஸ்தாயில் பாடும் ஆற்றலையும் பெற்றிருந்த சிறுவன் சொக்கலிங்கத்தின் இசை புலமையை கண்டு வியந்த நகைச்சுவை சக்கரவர்த்தி ஐயா காளியின் ரத்தினம் அவர்கள் அவருடைய பெற்றோரை சந்தித்து இயற்கையிலேயே இசை ஞானம் பெற்ற தங்களது புதல்வனின் ஆர்வத்திற்கு தடை விதிக்காமல் ஆதரவழியுங்கள் என கூறியதுடன் பெற்றோரின் அனுமதியை பெற்று தான் பணிபுரிந்து வந்த எஸ்எம் சச்சிதானந்தம் பிள்ளை அவர்களின் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி எனும் நாடக குழுவில் இணைத்து விட்டார். அனைத்து கதாபாத்திரங்களையும் ஆண்களை ஏற்று சிறப்பித்து வந்த மேற்கண்ட நாடக குழுவில் பாலபாட் எனும் இறைவணக்க பாடல் பாடும் பொறுப்பை ஏற்றார் சிறுவன் சொக்கலிங்கம் அவர்கள். இதன் பின்னர் நாடக குழுவால் பலமுறை மேடை ஏற்றப்பட்ட சத்தியவான் சாவித்ரி உள்ளிட்ட நாடகங்களில் மிகச்சிறிய கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தும் வந்தார் சொக்கலிங்கம் அவர்கள். மேற்கண்ட நாடக குழுவின் மூலம் எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா எம் ஜி சக்கரவாணி மற்றும் அவர்தம் அன்பு தம்பி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோர் சொக்கலிங்க பாகவதர் அவர்களுக்கு நண்பர்களாகினர். இந்நாடக குழுவில்
பல முறை முயன்றும் தான் விரும்பிய பிரதான கதாபாத்திரங்கள் வேண்டி அப்பாத்திரங்கள் கிடைக்காமல் போகவே அதனால் வருத்தமடைந்த சொக்கலிங்கம் அவர்கள் மேற்கண்ட மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவிலிருந்து விலகி தனக்கு நாடகத்துறையின் மூலம் நன்கு அறிமுகமான எஸ் சாமிநாதன் நாடக குழுவில் இணைந்து எண்ணற்ற நாடகங்களில் தோன்றி நாடக உலக ரசிகர்களின் மனம் கவர்ந்தார். இதன் பின்னர் தனது கலை உலகின் வளர்ச்சியாக 1922 சென்னைக்கு வந்தவர் புகழ்பெற்ற நாடக குழுவான மதுரை பாலமீன ரஞ்சனி சங்கீத சபையில் இணைந்து நடிக்கவும் ஆனார். இவ்வாறு இந்நாடக குழுவில் இணைந்தவர் அந்நாடக குழு பயணித்த தஞ்சை, திருவாரூர், திருப்பாதிரி புலியூர், பாண்டிச்சேரி என அனைத்து இடங்களுக்கும் உடன் பயணித்து அனைத்து பிரதான கதாபாத்திரங்களை ஏற்றதுடன் நாடக குழுவில் இணையும் புதுமுக வரவினருக்கு நாடக பயிற்சி ஆசிரியராகவும் நுணுக்கங்களை கற்றும் தந்தார். அது மட்டுமின்றி மேற்கண்ட நாடக குழு சென்னை சென்ட்ரல் அருகே உள்ள வால்டாக் சாலையில் ஒற்றை வாடை பகுதியில் முகாமிட்டு நடத்தி வந்த நாடகங்கள் மூலம் நாடக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பினையும் நன்கு பெற்று மிளிர்ந்து வந்த சொக்கலிங்கம் அவர்களை 1934 சென்னையில் புகழ்பெற்று விளங்கிய மியூசிக்கல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் எனும் நிறுவனமானது பிராட்காஸ்ட் எனும் லேபிள்களை கொண்டு இசை பாடல்களை வெளியிட்டு வந்தது. மக்களால் பிராட்காஸ்ட் ரெக்கார்ட் கம்பெனி என அழைக்கப்பட்ட இந்நிறுவனமானது அவ்வேளையில் நாடக உலகில் கணீர் என்ற குரலுடன் பாடி நடித்து வந்த ஐயா சொக்கலிங்கம் அவர்களை பாட வைத்து சீதா கல்யாணம் என்ற பெயரில் 7 இசைத்தட்டுகளின் தொகுப்பை 11 ரூபாய் 4 அணாவுக்கு விற்பனை செய்தது. மேற்கண்ட நிறுவனத்தில் பாடி இசைத்தட்டுகளை அந்நிறுவனம் வெளியிட்டு பாடல்கள் கலை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்ததால் அந்நிறுவனத்தின் சார்பாக கும்பகோணம் சொக்கலிங்கம் என அழைக்கப்பட்டவர் இதன் பின்னர் சொக்கலிங்கம் பாகவதர் என்ற சிறப்பு அடைமொழியால் கௌரவிக்கவும் பட்டார். அன்று முதல் அவரது இறுதி வரை பாகவதர் என்ற சிறப்பு அடைமொழியும் அவருடனேயே பயணித்தது எனலாம். இதனால் புகழடைந்த சொக்கலிங்கம் பாகவதரை தமிழ் திரை உலகம் தன்பால் வரவேற்றது. இதன் பேரில் 1936 அக்கால பிரபல தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான எஸ் சவுந்தரராஜ ஐயங்காரின் சம்பூர்ண மகாபாரதம் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் வேடமேற்று நடித்து சிறப்பித்ததுடன் முதன் முதலில் தமிழ் திரைத்துறையில் சொக்கலிங்கம் பாகவதர் அறிமுகமும் ஆனார். இதனைத் தொடர்ந்து 1938 சென்ட்ரல் ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் பி என் ராவ் இயக்கத்தில் கே சாரங்கபாணி, ஆர் பால சரஸ்வதி தேவி நடிப்பில் வெளியான துக்காராம் என்ற திரைப்படத்தில் பிரதான வேடமேற்று நடித்த சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள் இதையடுத்து 1939 மீண்டும் சென்ட்ரல் ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் பி என் ராவ் இயக்கத்தில் கே சாரங்கபாணி, கே எல் வி வசந்தா, என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் நடிப்பில் வெளியான ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் நாரதர் கதாபாத்திரம் ஏற்றும் திரைப்படம் முழுவதும் பாடல்கள் பாடி தனது தேர்ந்த நடிப்பாற்றலால் ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார். யதா பவிஷ்யன் எனும் உலக மரியாத அப்பாவி கதாபாத்திரத்தை ஏற்று கே சாரங்கபாணியும், தேவேந்திரனாக ஆர் பாலசுப்பிரமணியமும், ரம்பாவாக கே எல் வி வசந்தாதேவி அவர்களும் தோன்றி நடித்து சிறப்பித்த இத்திரைப்படத்தில் பூமியின் அழகைக் கண்டு தேவலோகத்திற்கு நடனமாட வராத ரம்பைக்கு கல் உருவம் பெறும் பொருட்டு சாபம் அளிப்பார் இந்திரன். இதன் பின்னர் இந்திரனின் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறவும் மானிடனை திருமணம் புரிந்ததால் ஏற்பட்ட சாபத்திலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஆலோசனை கூறி காக்கும் நாரதர் கதாபாத்திரத்தில் மிகவும் அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார் சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள். மேற்கண்ட படத்திற்காக தங்க பதக்க விருதையும் வென்றார். ரம்பையின் காதல் என்ற திரைப்பட கதையானது இதன் பின்னர் கே ஏ தங்கவேலு, பி பானுமதி நடிப்பில் ரம்பையின் காதல் என்ற அதே பெயரில் 1956 மீண்டும் வெளியானது. மேலும் இத்திரைப்பட கதையானது 2008 வடிவேலு இரட்டை கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்த இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என்ற நகைச்சுவை திரைப்படமாகவும் வெளியானது. இவ்வாறு நடிப்பால் மிளர்ந்து வந்த சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள் தானசூர கர்ணன் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து சிறப்பித்தும் வந்தார். இதன் பின்னர் திரையுலக வாய்ப்புகள் அவருக்கு குறைந்த நிலையில் தனது கவனம் முழுவதையும் நாடக உலகில் செலுத்தியும் வந்தார்.
இதனை தொடர்ந்து 48 ஆண்டுகள் கழித்து வயது முதிர்ந்த நிலையில் திரையுலகம் தனது தாத்தா மற்றும் தந்தை கதாபாத்திர நாயகராக மீண்டும் சொக்கலிங்க பாகவதரை வரவேற்றது. அதன் அடிப்படையில் 1988 ஸ்ரீ கலா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பாலு மகேந்திரா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பானு சந்தர் அர்ச்சனா நடிப்பில் வெளியான வீடு என்ற உணர்வுகளை யதார்த்தமாக பிரதிபலித்த அற்புத திரைப்படத்தில் சுதா எனும் அர்ச்சனாவின் தாத்தா முருகேசனாக சொக்கலிங்கம் பாகவதர் நடித்திருப்பார் என்று கூறுவதை விட வாழ்ந்து இறுதியில் மறைந்து மனதை கணக்க வைத்திருப்பார் என்றே கூற வேண்டும். நடுத்தர வர்க்க மனிதனின் நியாயமான ஆசைகளில் ஒன்றான சொந்த வீடு வாங்கும் முயற்சி, அதனை முன்னிட்டு சந்திக்கும் போராட்டங்கள், நிராசை ஆகியவற்றை உணர்வுகளின் பிரதிபலிப்பாக வெளிப்படுத்திய இத்திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை அர்ச்சனாவும் பெற்றனர். எண்ணற்ற விருதுகளை வென்ற வீடு என்ற திரைப்படத்தின் மூலம் கலை ரசிகர்களால் நன்கு அறியப்பட்ட சொக்கலிங்க பாகவதரை மீண்டும் திரையுலகின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் சந்தியா ராகம் ஆகும். 1989 மீண்டும் பாலு மகேந்திராவின் கதை வசனம் இயக்கத்தில் ஓவியர் வீரசந்தானம் அர்ச்சனா நடிப்பில் வெளியான சந்தியா ராகம் என்ற திரைப்படத்தில் மனைவியை இழந்த சொக்கலிங்கமாக கிராமத்திலிருந்து தனது தம்பி மகனான வாசு எனும் வீரசந்தானத்திடம் அடைக்கலம் தேடி சென்னை வருபவராக பின்னர் நகரம் மற்றும் குடும்பச் சூழலை உணர்ந்து முதியோர் காப்பகத்தில் இணைவது என உணர்வு பூர்வமிக்க கதாபாத்திரத்தில் யதார்த்தமாக சொக்கலிங்கம் என்ற தனது பெயரையே ஏற்று நடிப்பால் கவர்ந்திருப்பார் சொக்கலிங்க பாகவதர் அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் 1990 சிறந்த படத்திற்காக தேசிய விருதை வென்ற சிறப்புக்குரியதாகும். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் தாத்தாவாக தந்தையாக மாறிப்போன சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள் கமல்ஹாசனுடன் இந்தியன், பார்த்திபனுடன் தையல்காரன், சத்யராஜுடன் தெற்கு தெரு மச்சான், பிரபுவுடன் தாலாட்டு கேட்குதம்மா, அர்ஜுனுடன் ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த், விக்னேஷுடன் அம்மா பொண்ணு மற்றும் வேலை, சதி லீலாவதியில் அருண் எனும் ரமேஷ் அரவிந்தின் தந்தையாக, பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா, பெரிய இடத்து மாப்பிள்ளையில் ஜெயராமின் தாத்தாவாக என தமிழ் திரைப்படங்களில் குறைவாக தோன்றி நடித்திருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் ஐயா சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள். தெற்கு தெரு மச்சான் என்ற திரைப்படத்தில் சமையலுக்காக சொக்கலிங்கம் பாகவதர் மது பாட்டில்களில் நிரப்பி வைத்திருக்கும் மண்ணெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை மது என நினைத்து கவுண்டமணியும் செந்திலும் குடித்துவிட்டு பின்னர் வயிற்று போக்கால் அவதியுறும் நகைச்சுவை காட்சிகள் இன்று வரை வெகு பிரபலமாகும். 1996 பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான ஆர் ஏக் பிரேம் கஹானி என்ற திரைப்படத்தின் மூலமாக ஹிந்தி திரையுலகில் அறிமுகமானவர். 1999 வெளியான பிரான்ச்சி என்ற இத்தாலி மொழி திரைப்படத்தில் மீனவர் தலைவராகவும் தோன்றி நடிப்பால் சிறப்பித்த பெருமைக்குரியவர் ஆவார். அது மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குடும்பம் என்ற மெகா தொடரிலும் தாத்தா கதாபாத்திரத்தை ஏற்று சின்னத்திரை ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றவராவார் சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள். இவ்வாறு தன்னுடைய 90வது வயதிலும் திரை உலகம், நாடக உலகம், சின்ன திரை உலகம் என அனைத்து கலை உலகிலும் நடித்து வந்ததோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து நடிப்பதற்கும் தயாராகவே இருந்த சொக்கலிங்கம் பாகவதர் அவர்களுக்கு கலை மாமணி விருது, தங்க பதக்கம் விருது மற்றும் வசிப்பதற்கு வீடு ஆகியவற்றை வழங்கி கௌரவப்படுத்தினார் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். தனது தேர்ந்த நடிப்பாலும் பாடல் பாடும் திறமையாலும் ரசிகர்களின் அன்பு தாத்தாவாகவும் விளங்கிய ஐயா சொக்கலிங்கம் பாகவதர் அவர்கள் தன்னுடைய 92வது வயதில் தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் 2002 ஜனவரி 21 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். மேற்கண்ட சொக்கலிங்கம் பாகவதர் அவர்களுக்கு காந்தி என்ற மகன் உள்ளார் என அறியப்படுகிறார். இவ்வாறு தனது கலை உலக பயணத்தால் கலை ஆர்வலர்களின் மனதில் மறையாமல் இன்றளவும் நிலைபெற்று போன ஐயா சொக்கலிங்கம் பாகவதரின் புகழ் நினைவலைகள் இப்புவி உலகில் திரை உலக பயணம் நீடிக்கும் வரை இணைந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலை உலக குணச்சித்திர கலைஞர்களான கண்டிப்பும் கனிவுமிக்க தந்தையும்
சங்கராபரணம் புகழ் நாயகருமான ஜே வி சோமயாஜுலு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், வழக்கறிஞரும் சினிமாவின் பணக்கார தந்தையாக தோன்றிய A.R.Srinivasan அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், வழக்கறிஞரும் கமல்ஹாசனின் மூத்த சகோதரரும் சுகாசினி மணிரத்னத்தின் தந்தையுமான சாருஹாசன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள பிரத்யேக இணைப்பின் மூலமாகவும் மேற்கண்ட மூன்று கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தேர்வு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்தினை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.